தலைப்புகளின் உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியதை அடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை தலிபான்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அமெரிக்கா மீதமிருக்கும் தங்கள் படையை மீட்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தலிபான்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சூழலில் அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏவின் தலைவரும் தலிபான்களின் இணை நிறுவனர் முல்லா அப்துல் கரீம் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்களை ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இருந்து மீட்கச் சென்ற உக்ரைன் நாட்டு விமானம் காபூல் விமான நிலையத்தில் இருந்து அடையாளம் தெரியாத கடத்தல் கும்பலால் கடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கடத்தல் கும்பல் மூலம் துப்பாக்கி முனையில் ஈரானுக்கு அவ்விமானம் கடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் நாட்டின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் 1 கோடி குழந்தைகள் மனிதாபிமான உதவிகள் உடன்தான் வாழ்ந்து வருவதாகவும் இந்த ஆண்டு 10 லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் ஐநாவுக்கான குழந்தைகள் நல அமைப்பான யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. மேலும் 22 லட்சம் சிறுமிகள் உட்பட 42 லட்சம் சிறார்கள் பள்ளிக்கு செல்லும் வாய்ப்பை இழந்துள்ளதாகவும் தற்போதைய அரசியல் மாற்றங்களால் இது மேலும் மோசமடையும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் ஃபைசர் நிறுவனத்தின் தடுப்பூசி 91% கொரோனாவுக்கு எதிராக செயல்திறன் கொண்டுள்ளதால் இந்த தடுப்பூசி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 டோஸாக போடப்படும் அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனத்தின் தடுப்பூசிக்கு தற்போது முழு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதால் பிற நாடுகளிலும் ஃபைசர் கொரோனா தடுப்பூசிக்கு முழு அங்கீகாரம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் 65 வயதான மங்களா சமரவீரா கொரோனா தொற்று ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் கொரோனாவுக்கு பலியானார். 2 முறை வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் 1 முறை நிதி அமைச்சராகவும் மங்களா சமரவீரா பொறுப்பேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொரோனா பரவல் குறைந்துள்ளதால் தமிழகத்தில் பள்ளிகள் கட்டம் கட்டமாக திறக்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து தடுப்பூசி போடாத ஆசிரியர்களுக்கு பள்ளிகளில் அனுமதி இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையில் ரூபாய் 39 கோடி செலவில் 2.21 ஏக்கரில் நினைவிடம் அமைக்கப்படும் என்றும் கருணாநிதியின் வாழ்க்கை மற்றும் சிந்தனை குறித்து நவீன ஒளிப்படங்களுடன் நினைவிடம் அமையும் என்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்நிலையில் கருணாநிதி நினைவிடத்தின் மாதிரி வடிவமைப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் உதயசூரியன் வடிவில் கருணாநிதியின் நினைவிடமும் அதன் முகப்பில் பேனா வடிவில் பிரம்மாண்ட தூணும் இடம்பெற்றுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.